கொரோனா இரண்டாவது அலை இந்த உலகத்தையே பயமுறுத்திட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் அதை பற்றிய பயம் வேண்டாம் அதை முழுமையாக அதிலிருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறக்கான ஒரு பதிவு தான் இது இந்த கொரோனா நோய்க்கு ஹோமியோபதி மருந்துகள் உதவி செய்யுமா ஹோமியோபதியில் தடுப்பு மருந்துகள் இருக்கா இது எப்படி அறிவியல் பூர்வமாக எந்த அடிப்படையில் இந்த ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்குறீங்க இந்த மருந்து யாரெல்லாம் சாப்பிடலாம் இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இதற்கான ஒரு விளக்கத்தை தான் இந்த காணொளி மூலமாக உங்கள் கூட பகிர்ந்துக்கணுன்னு நான் நினைக்கிறேன் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கி கொரோனா இரண்டாவது அலை இந்த உலகத்தையே பயமுறுத்திட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் அதை பற்றிய பயம் வேண்டாம் அதை முழுமையாக அதிலிருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறக்கான ஒரு பதிவு தான் இது நான் ஹோமியோபதி மருத்துவர் எழில் செல்வன் பேசுகிறேங்க இன்றைக்கி உலகம் முழுக்க இந்த கொரோனா டிவி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எதை திறந்தாலும் இந்த கொரோனாவை பற்றியே பேசிகிட்ருக்குறோம் இன்றைக்கி இந்த இரண்டாவது அலையில் நிறைய பாதிப்புகளை வந்து நம்ம சந்திச்சிட்ருக்குறோம் அதுக்கு ஹோமியோபதி மருத்துவ ரீதியாக என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஹோமியோபதி மருத்துவம் எப்படி உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறத பத்து பற்றிய ஒரு சின்ன கலந்துரையாடல் தான் இந்த பதிவுங்க பொதுவாகவே என்னுடைய கிளினிக் வரக்கூடிய நிறைய பேஷண்ட் கேட்குறது என்னென்னா இந்த கொரோனா நோய்க்கு ஹோமியோபதி மருந்துகள் உதவி செய்யுமா ஹோமியோபதியில் தடுப்பு மருந்துகள் இருக்கா இது எப்படி அறிவியல் பூர்வமாக எந்த அடிப்படையில் இந்த ஹோமியோபதி மருந்துகள் கொடுக்குறீங்க இந்த மருந்து யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இதற்கான ஒரு விளக்கத்தை தான் இந்த காணொளி மூலமாக உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் பொதுவாகவே ஹோமியோபதி மருத்துவம் இன்றைக்கி உலகம் முழுக்க ஆங்கில மருத்துவத்துக்கு அடுத்தபடியாக உலகம் முழுக்க இரண்டாவது இடத்துல இருக்குதுங்க ரொம்ப வேகமாக மிக தரமான முறையில் வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை இந்த கொரோனா நோய்க்கு இந்த ஹோமியோபதி மருத்துவம் எப்படி உதவி பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா ஹோமியோபதி மருத்துவத்தில் ஜீனஸ் எபிடமிக்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது ஒரு தொற்று நோய் வேகமாக பரவி கொண்டிருக்கும் பொழுது பர்டிகுலராக இந்த மாதிரியான எபிடமிக் டிசீசஸ் பரவிட்டுருக்கும் பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நோயாளரின் அறிகுறிகள் அந்த நோய் கிருமிகள் உருவாக்கக்கூடிய பெத்தலாஜிக்கல் சேஞ்சஸ் அமைப்பு ரீதியான மாற்றங்கள் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களின் ஓ பொதுவான அறிகுறிகளை பொறுத்து ஹோமியோபதி மருந்து தேர்ந்தெடுப்போம் அது வந்து தடுப்பு மருந்தாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விதமாகவும் செயல்பட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் காலரா நோய் இங்கிலாந்தில் மிக வேகமாக பரவி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிச்சிட்டு இருந்தப்போ ஹோமியோபதி தடுப்பு மருந்துகள் மிகச்சரியான பலனை கொடுத்துருக்கு நம்ம இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு தொண்ணூறில் இந்த ஜப்பானீஸ் என்கஃபலைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு காய்ச்சல் ஆந்திராவில் வெஸ்ட் பெங்காலில் எல்லாம் பரவும் பொழுது இதே மாதிரியான ஹோமியோபதி தடுப்பு மருந்துகள் மிக நல்ல பலனை கொடுத்துருக்கு இது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் இப்போது கொரோனா நோய் கண்டுபிடிச்சு கோவிட் நைன்டீன் அப்படின்னு அறிவித்து இப்போ அரசாங்கம் எடுத்த நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு நடுவில் இந்த ஹோமியோபதி மருந்துகளும் நிறைய உதவி பண்ணியிருக்கு முதல் நிலை பரவிட்டுருக்கும் பொழுதே இந்த ஹோமியோபதி மருந்துகளை பரவலாக எல்லா மக்களுமே வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இந்த ஆர்சனிக்கம் ஆல்பம் இன்ஃப்ளூயன்சினம் இந்த மாதிரியான மருந்துகளை அந்தந்த பகுதிகளுக்கு தகுந்த மாதிரி ஹோமியோபதி மருத்துவர்கள் தேர்ந்தெடுத்து பொதுமக்கள் எல்லாருக்குமே கொடுத்தாங்க ஒரு ஒரு அறிவியல் பூர்வமாக சொல்லணும் ஆதாரப்பூர்வமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஹோமியோபதி மருந்துகள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடியவை பொதுவாகவே நாம் பிறந்ததுலேருந்து நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே நிறைய நம் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ வைரஸ்கள் இருக்குது பாக்டீரியாக்கள் இருக்குது நுண்ணுயிரிகள் இருக்குது அதனால் வந்திருக்கக்கூடிய நிறைய நோய்கள் இருக்குது இந்த நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்கிறதுக்கு நம்முடைய சக்தியை அதிகப்படுத்திக் கொள்வது மட்டும்தான் மிக சரியான தீர்வாக இருக்க முடியும் ஹோமியோபதி மெடிசனுடைய அடிப்படை தத்துவமே அதுதான் வைட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஹோமியோபதியில் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க இந்த எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதியில் மிகச்சிறப்பான மருந்துகள் இருக்குது முதல் நிலையில் ஹோமியோபதி மருந்துகள் எடுத்த பலருக்கும் கூட இந்த விதமான நோய் தொற்று ஏற்படலை அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் ஏசிம்டமெட்டிக்காக வந்திருந்தால் கூட அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலை தான் ஒரு ஆதாரப்பூர்வமான உண்மை இப்போ இரண்டாவது கட்டத்தில் இருக்கும் ரொம்ப தீவிரமாக ரொம்ப வேகமாக இந்த கொரோனா நோய் பரவிட்ருக்கு நிறைய உயிரிழப்புகளை வந்து நம்ம அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த நோய் பற்றி நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை இதற்கு தடுப்பு மருந்துகளாக இருக்கக்கூடிய இந்த ஹோமியோபதி மருந்துகளை நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி டாக்டர்ஸ்ட கேட்டு வாங்கி சரியான கால இடைவெளியில் போடுங்க பொதுவாக நாம் அறிவியல் பூர்வமாக சொல்லிகிட்டு இருக்கிறது இந்த பாதுகாப்பு முறைகள் தடுப்பு முறைகள் இது ஒரு மிக முக்கியமான கட்டம் அதாவது முகக்கவசம் அணிகிறது இந்த சமூக இடைவெளி கடைப்பிடிக்கிறது வெளியில் எங்கே போயிட்டு வந்தாலும் கைகளையும் முகங்களையும் ஒரு இருபது வினாடிகள் போட்டு கழுவுறது இதெல்லாம் வந்து ஒரு நாம் நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய ஒரு பாதுகாப்பான வழிமுறைகள் இதை அனைவருமே கடைப்பிடிக்கணும் பொதுவான விழாக்களுக்கு போகிறத தவிர்க்கிறது கூட்டங்களில் போய் சேராமல் பார்த்துக்கிறது இதெல்லாம் வந்து பொதுவான பாதுகாப்பு வழிமுறைகள் இதை தாண்டி நாம் இந்த ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கிறது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் ஹோமியோபதி அந்த தடுப்பு மருந்துகளுக்கு வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது எந்த விதமான பின்விளைவுகளும் கிடையாதுங்க அது குழந்தைகள்லேருந்து கர்ப்பிணி பெண்கள்லேருந்து ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் எல்லாருமே சாப்பிடலாம் ஏற்கனவே ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க ஏதாவது ஒரு மாத்திரைகள் சாப்பிட்டுட்டுருக்கிறாங்க அது அலோபதிக்கு மெடிசனாக இருக்கட்டும் ஆயுர்வேதிக் மெடிசனாக இருக்கட்டும் சித்தாவாக இருக்கட்டும் யுனானியாக இருக்கட்டும் எந்த விதமான மருந்துகளை வேறு எந்த நோய்க்கு எடுத்துகிட்டு இருந்தாலும் அது கூட இந்த ஹோமியோபதி மருந்துகளை தடுப்பு மருந்துகளாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மருந்துகளாக தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த எனக்கு வந்து கோவிட் வந்துருச்சு ஒரு பாசிட்டிவ் வந்துருச்சு நான் என்ன பண்ணணும் எனக்கு ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நிறைய பேர்த்தில் இருக்குது முதல் நிலையிலேயே ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கிட்டு இந்த சிகிச்சை ட்ரீட்மெண்ட் சைடில் கோவிட் பாதித்து அந்த ட்ரீட்மெண்ட் சைடில் ஹோமியோபதி மெடிசன்ஸ் நல்ல எஃபெக்டை கொடுத்துருக்கு இது வந்து ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் வந்து இதை ரொம்ப மக்களிடையே மிக வேகமாக பரப் பர ப பரப்பியிருக்காங்க இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க ஒவ்வொரு தனிப்பட்ட குவாலிஃபைடு டாக்டர்ஸும் இந்த கோவிட் நோய்க்கான சிகிச்சையில் அவங்களுக்கான ஒரு மிகச்சிறந்த தரமான ஒரு மருத்துவ சிகிச்சை அளிச்சிருக்காங்க நிறைய நோயாளிகள் அந்த கோவிட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஹோமியோபதி மருத்துவம் ஹெல்ப் பண்ணியிருக்கு இப்போ இரண்டாவது அலையிலையும் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தொண்டை ஒரு தும்மல் மூக்கடைப்பு சளி இருமல் காய்ச்சல் உடல்வலி உடல் சோர்வு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் பொழுது அதை ரொம்ப மேம்போக்காக எடுத்துக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டு நம்மளே சுயசிகி சிகிச்சை பண்ணிக்கிறது ஒரு பக்கத்தில் த ஒரு மெடிக்கல்ஸில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஹோமியோபதி டாக்டரை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகளை தெளிவாக சொல்லி சிகிச்சை எடுத்துட்டிங்கன்னா அது கோவிட்டாக இருந்தாலும் கூட அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த ஹோமியோபதி மருந்துகள் உதவி செய்யும் ஹோமியோபதி மருந்துகளில் என்னென்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸோ அட்வான்ஸ் எஃபெக்ட்ஸோ கண்டிப்பாக எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது இதை தைரியமாக எடுத்துக்கலாம் ரெண்டாவது இதுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை பத்தியங்கள் இருக்குது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது உணவு முறையில் ரொம்ப தடைகள் இருக்குது அந்த மாதிரி ஹோமியோபதி மருந்துகளுக்கு இல்லை காஃபியை மட்டும் தவிர்த்துட்டு பொதுவாக அந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கிட்டு ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கோவிட் நோயை பற்றிய கவலையெல்லாம் நமக்கு எதுவுமே வேண்டாம் இந்த நோய் கிருமிகள் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இந்த நோய் கிருமிகளை எப்படி அழிக்கிறது இந்த நோய் கிருமிகள் பரவாமல் தடுக்கிறது இதை பற்றிய கவலை சந்தேகங்களை எல்லாம் நம்ம மறந்துட்டு நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி அதிகப்படுத்திக்கிறது அதன் மூலமாக எப்படி நம்ம நோய் பரவலை கட்டுப்படுத்துறது இதைத்தான் நம்ம வந்து செஞ்சு செய்தாக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம் அதுக்கு ஹோமியோபதி மருந்துகள் மிக கட்டாயமாக உதவி பண்ணும் இந்த இந்த உலகத்தில் வந்து பேக் ட்யூ டியூபர்குலார் பைசிலஸ் டியூபர்குலார் கிருமி இருந்தது நிமோனியா இருக்குது ரூபெல்லா இருக்குது மம்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய வைரஸ் நோய்கள் நிறைய பேக்டீரியா சம்மந்தமான நோய்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது அதற்கான தடுப்பு மருந்துகளும் அதற்கான சிகிச்சை முறைகளும் இருந்துகிட்டே இருந்தால் கூட பொதுவாக மக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா யாருக்கு எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கோ அவங்கள வந்து அந்த நுண்ணுயிர் நோய் தாக்குதல் வந்து வந்து சேர்றதில்ல ஒருவேளை அந்த நோயினுடைய தாக்குதல் இருந்தால் கூட அது மேலோட்டமாக ஏசிம்டமேட்டிக்காகவோ அறிகுறிகள் இல்லாமலோ அல்லது ஒரு லேசான அறிகுறி அறிகுறிகளோடையோ போயிடுது இதுதான் உலகம் முழு முழுவதும் நிரூபிக்கப்பட்ட உண்மை இதைத்தான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது ஹோமியோபதிக்கு அப்ரோச் இந்த மாதிரி தான் இருக்கும் ஹோமியோபதி மருத்துவ முறையின் அணுகுமுறை உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிறதுல தான் இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு மன வலிமையோடு ஹோமியோபதி மருந்துகளை எடுத்துக்கங்க இந்த நோய் மட்டுமில்லை பல்வேறு விதமான பரவக்கூடிய நோய்களிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு இந்த ஹோமியோபதி மருத்துவம் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நிறைய பேருக்கு ஒரு இன்னொரு கொரோனா நோய்க்கு சரிக்கு சமமான ஒரு பயம் என்னென்னா இதற்கு ஆகக்கூடிய செலவுகள் பல ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பெரிய பயமும் ஒரு பதட்டமும் மக்கள் மனசில் இருக்குது ஒரு சாதாரணமான சளி இருமல் வந்தாலே போயிட்டு உடனே ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் உடனே நான் வந்து பெரிய பெரிய சிகிச்சை எடுத்துக்கணுங்கிற ஒரு 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 ஆள் மனசில் ஒரு பயத்தோடையே எல்லாரும் உளவிட்டுருக்குறாங்க ஹோமியோபதி மருந்துகள் உங்களுடைய அறிகுறிகளை அடிப்படையாக வச்சு உங்களுடைய உடல் அறிகுறிகள் உங்களுடைய மனநிலை இதை பொறுத்து தான் மெடிசன் செலக்ட் பண்ணுறோம் இதற்கான செலவுகளும் ரொம்ப அதீதமான செலவுகள் ரொம்ப அதிகமான செலவுகள்லாம் இல்லை மிக சரியான மிக உள்ளபடியே சொல்லணும் அப்படின்னா மிக குறைவான செலவில் உங்களுடைய நோயை அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான கொரோனா நோய் பரவிட்டுருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்கள் உடல் நலனை மேம்படுத்துறதுக்கு ஹோமியோபதி மருந்துகள் மிக குறைவான விலையில் மிக சிறப்பான பலனை கொடுத்துட்ருக்கு அனைவரும் இந்த ஹோமியோபதி மருந்துகளை பயன்படுத்தி உங்களுடைய உடல் வலிமையை அதிகப்படுத்திக்கிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இந்த நோயிலிருந்து முழுவதமாக விடுபட வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருமே உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவர்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் சரி உங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் சரி ஹோமியோபதி மருந்துரை மருந்துகளை பரிந்துரை பண்ணுங்கள் ஹோமியோபதி மருந்துகள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்பிக்கையோடு ஹோமியோபதி மருந்துகளை வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் ஹோமியோபதி மருத்துவம் தொடர்பான உங்கள் உடல்நிலை தொடர்பான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய அலைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம் நான் அதுக்கு அதற்கான வழிகாட்டுதலை கொடுக்குறேன் உங்களுக்கான ஹோமியோபதி மருந்துகள் கிடைக்கிறக்கான ஏற்பாடுகள் நான் பண்ணுறேன் நம்பிக்கையோடு ஹோமியோபதி மருந்து சாப்பிடுங்க இந்த கொடிய காலகட்டத்திலேருந்து நாம் உடல் வலிமையோடு மன வலிமையோடு நோய் எதிர்ப்பு சக்தியோடு மீண்டு வருவோம் என்று ஆணித்தரமாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்